ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னீஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஃப்ரைட் இட்லி. அதாவது இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும், அதே போல மிச்சமான பொருளை வச்சுதான் நம்ம இதை செய்ய போறோம். இதுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவா வாங்க போறது இல்லை. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷா நான் வந்து சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மிச்சமான இட்லியை வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். ஸோ இப்போது நான் வந்து எங்கள் வீட்டில் மிச்சமாக இந்த மூணு இட்லி இருக்குது. ஸோ நான் இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்படி நீட் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தடிசாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த பழைய இட்லி எடுத்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சி சிக்கன் மசாலா, அந்த 65 மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி போகிறேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணியாச்சு, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம எல்லா இட்லி அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா பிரட்டி வச்சாச்சு. நான் ரொம்ப திக்காலாம் போடல, சும்மா ஒரு ஹாஃப் லேயர் அளவுக்கு வந்து திக்னஸ் இருந்தால் போதும் அந்த மசாலா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக தான் போட்டிருக்கேன். இது குழந்தைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ காரம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டான்றதுனால இவ்வளோ தூரம் வந்து மசாலா ஆட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு முக்கால் ஸ்பூன், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இட்லி பீசஸை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டோம். இப்போது எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வந்துச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரைடு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாகவே வந்து இட்லி வேஸ்ட்டாக மிச்சமாயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா தான் செஞ்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸோடு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.